மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டேல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பச்சை அரிசி யூஸ் பண்ணி ஒரு சாஃப்டான இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இது நல்லா சோக் ஆகிடுச்சு. இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சில் உளுந்தும் பாதி அரிசியும் போட்டு நான் அரைச்செடுக்கிறேன். செகண்ட் பேட்சில் மீதி இருக்கக்கூடிய அரிசியும் இது கூடவே ஒரு கப் நல்லா வேக வச்ச சோறும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் இது இன்னும் சீக்கிரமாக நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். இப்போ இதை மூடி வச்சு ஓவர் நைட் நல்லா ஃபெர்மெண்ட் ஆக விட்டுற போகிறேன். அடுத்த நாள் காயில் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ நான் இட்லி மோல்டில் ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறேன். இட்லி நல்லா புசு புசு நல்லா குண்டாக வந்திருக்கு. பிச்சு காமிக்கிறேன், பாருங்கள் என்ன எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நார்மலாக புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடிய இட்லியை விட இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணது ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் வேக வச்ச சோறு, அரை கப் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோந்தான். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.